எடுத்துக்காட்டு 4.34 பாருங்கள். பல மரங்களை கொண்ட ஒரு தோட்டத்தில் பிக்யூஆர் என்ற மூன்று மரங்கள் பின்வருமாறு அமைந்துள்ளன. பிக்யூஆர் இது ரெண்டும் ஒரே கோட்டில் அமைஞ்சிருக்கா. ஏபிசி என்ற முக்கோணத்தில் பிசியின் மீது பியும், அதாவது பிசிங்கிற கோட்டில் பி, ஏசியின் மீது கியூ, ஓகேவா, ஆர்ஏவின் மீது, சாரி ஏபியின் மீது ஆர் புள்ளிகளாக உள்ளன. மேலும் பிபியோட வேல்யூ 2, சிக்யூவோட வேல்யூ 3, ஆர்ஏவோட வேல்யூ 10, பிசியோட வேல்யூ 6, கியூஏவோட வேல்யூ 5, ஆர்பியோட வேல்யூ 2. மரங்கள் பிக்யூஆர் ஒரே நேர்கோட்டில் அமையுமா என சோதிக்கவும். சீவாஸ் தேட்டர்னா முக்கோணத்துக்குள்ளே வர கோடுகள் வந்து ஒரு புள்ளி வழியாக செல்லும் அப்படின்னா அது சீவாஸ் தேட்டரம். இப்போ அந்த முக்கோணத்தில் மூணு பக்கம் மூணு புள்ளி இருக்கும், அது மூணு பக்கத்தையுமே டச் பண்ணும். அதாவது பாருங்கள், டயக்ராம் தனியாக போட்டுக்கலாம். இது முக்கோணம் ஏபிசி, இப்படி மார்க் பண்ணுங்கள். அடுத்தது இந்த புள்ளி வந்து பி, இந்த புள்ளி கியூ, இந்த புள்ளி ஆர், இது மூணும் ஒரே கோட்டில். அதாவது முக்கோணத்தில் இது பார்த்திங்கன்னா பிங்கிறது அடிப்பக்கம், கியூங்கிறது இந்த ஏசிங்கிற பக்கம், ஆருங்கிறது இந்த ஏபி வருது பார்த்திங்களா, அதோட நீட்சியில் இருக்குது. மூணு பக்கத்துலேயுமே டச் ஆகுது இந்த மூணு புள்ளியும், மூணு புள்ளியும் மூணு பக்கமாக இருக்குது, ஆனால் ஒரே நேர்கோட்டில் வருது. ஆனால் ஒரிஜினல் முக்கோணத்தில் இப்படி இருந்துச்சுன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று வந்தால் கூட இப்படி கோடு வளைஞ்சு தான் வரணும், ஓகே. இந்த மாதிரி நீட்சியில் அதாவது இந்த ஏபிங்கிற பக்கத்தோட நீட்சி, ஏன்னா இது ரெண்டும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஏபிங்கிற பக்கம்னா இப்படி இப்படி தான் இழுத்தாகணும், அதனால் ஏபி பக்கத்தோட நீட்சியில் அமைஞ்சிருக்கு. மூணும் ஒரே கோட்டில் அமையுமான்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா மெனிலாஸ் தேட்டரம் தான், ஓகேவா. இது மூணும் ஒரே கோட்டில் அமையும்னா அதுக்கு தனியாக ஒரு தேட்டரத்துக்கான ஃபார்முலா இருக்குது, அதை எழுதிக்கலாம். சொல்லப்போனால் சீவாஸ் தேட்டரமும் இதுவும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கலாம். பிபியோட வேல்யூ 2, அதேமாதிரி அடுத்து சிக்யூவோட வேல்யூ 3, ஆர்ஏவோட வேல்யூ 10, பிசியோட வேல்யூ 6, கியூஏவோட வேல்யூ 5, ஆர்பியோட வேல்யூ 2. இப்போ மினிலஸ் தேட்டரத்தின்படி பிக்யூஆர் என்ற மரங்கள் ஒரே நேர்கோட்டில் அமைய வேண்டும் எனில், இதில் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் பாருங்கள், இது வந்து பிசி. இந்த டயக்ராமில் நீங்கள் போடுறதெல்லாம் உங்களுக்காக புரியணுங்கிறதுக்கு போடுறேன். இதுக்கு நடுவில் இருக்கிறது பியா, இந்த நடுப்புள்ளி வரணும். அப்போ பிபி வகுத்தல் பிசி, பிபி வகுத்தல் பிசி. அடுத்தது இந்த சைடில் வர கோடு சி ஏ, இதுக்கு நடுவில் கியூன்ருக்கா, அப்போ இந்த கியூங்கிற புள்ளி வரணும். சிக்யூ வகுத்தல் கியூஏ அல்லது ஏக்யூன்னு போடலாம், பெருக்க சிக்யூ வகுத்தல் கியூஏ. இதுதான் ரொம்ப முக்கியம், நல்லா பாருங்கள். இது ஏ, இது பி, இங்கே வந்து ஆர் இருக்குது, ஓகேவா. இதை நம்ம எப்படி எழுதுவோம், ஏபி வகுத்தல் பிஆர் எழுதுவோம், அதெல்லாம் தப்பு. ஏன்னா இதில் இந்த புள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா கியூ ஆகட்டும் பி ஆகட்டும் இதெல்லாம் சென்ட்ரல் அமைஞ்சிருச்சு, அதனால் எதாவது பார்த்திங்கன்னா மேலே எழுதும் போதும் பி வரும், கீழே வரும்போதும் பி வரும். இதில் கியூ வந்து பார்த்திங்கன்னா மேலே எழுதும் போதும் சிக்யூன்னு எழுதுவோம், கீழே எழுதும் போதும் கியூஏன்னு எழுதியிருப்போம், ஓகேவா. அதே மாதிரி இதில் ஆர் வந்து ரெண்டு இடத்துலையும் வரணும், மேலே எழுதும் போது ஆர் வரணும், கீழே எழுதும் போதும் ஆர் வரணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஏபி வகுத்தல் பிஆர், இதில் வந்து மேலே வந்து ஆர் வராது, ஓகேவா. அதான் ரெண்டு புள்ளி இருக்குது பார்த்திங்களா, ரெண்டு இந்த கோட்டோட எட்ஜு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி, ஒன்று மேலே பி வரும், ஒன்று கீழே சி வரும். இதில் வந்து சிஏ, மேலே சி வரும், கீழே ஏ வரும், அந்த நடுவில் இருக்கிற புள்ளி மேலே இங்கிலே வரும். அப்போ இதில் மேலே ஏ வரணும், கீழே பி வரணும், கூட ஆர் வரணும். அப்போ ஏஆர் வகுத்தல் பிஆர், ஓகேவா, ஏஆர் வகுத்தல் பிஆர். அதனால தான் ஏபிக்கு வேல்யூ கொடுக்கல, கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா ஏபிக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, ஏஆருக்கு தான் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஈக்குவல் டு 1 வரணும், ஒரு பக்கத்துக்கு அந்த கோட்டோட தலைவு ரெண்டு பேர் கொடுத்துருப்பாங்க, அந்த புள்ளி வைக்கிற பார்த்திங்களா அது வந்து அந்த ரெண்டு லெட்டரோடு சேர்ந்து வரணும் ஏபி. அப்போ ஏ கூடியும் ஆர் வரணும், பி கூடியும் ஆர் வரணும், அதுதான் ஏஆர் வகுத்தல் பிஆர். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்திருக்கும், அதனால் பிபி வகுத்தல் பிசி அப்படி எழுதியிருப்போம். நடுவில் இருக்கிற எழுத்து ரெண்டுலேயும் வர மாதிரி, இதில் நடுவில் இருக்கிற எழுத்து பி, இந்த புள்ளி வந்து நீட்சியில் இருக்குது, அதனால் இதை நல்லா நோட் பண்ணி எழுதணும். அதனால தான் ஏஆர் வகுத்தல் பிஆர்.
நீங்கள் ஏபி வகுத்தால் பிஆர்னு போட்டிங்கன்னா தப்பாயிரும். இப்போ அந்த கொடுத்துருக்கிற வேல்யூவில் எழுதலாம், பிபியோட வேல்யூ ரெண்டா வகுத்தால் பிசியோட வேல்யூ ஆறு, சிக்யூவோட வேல்யூ மூணு, ஏக்யூவோட வேல்யூ அஞ்சு, ஏஆரோட வேல்யூ பத்து, பிஆரோட வேல்யூ ரெண்டு. நம்ம லெஃப்ட் சைடு எடுத்திருக்கோம், அதே இந்த இதுக்கெல்லாம் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேவா, இதில் வேல்யூ அப்ளை பண்ணுறோம் ஈக்குவல் டு ஒன்றுன்னு வரணும். ஒன்றுன்னு வந்துச்சுன்னா இது மூணு ஒரே கோட்டில் மீது அமைந்துள்ளதுன்னு எழுதலாம். ரெண்டையும் மூணையும் பெருங்க, ரெண்டு ஆறு, ஆறையும் பற்றியும் பெருக்கணும்னா அறுபது. கீழக்கிறது ஐ ரெண்டு பத்து, பத்து பெருக்கல் ஆறு அறுபது, அறுபது வகுத்தல் அறுபது ஈக்குவல் டு ஒன்று. நமக்கு ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஓகேவா, எனவே மரங்கள் பிக்யூஆர் ஒரே நேர்கோட்டின் மீது அமைந்துள்ளது.